ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் சந்தோஷப்படக்கூடிய அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வங்கி சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த வங்கி செயல்படுத்தி வரும் திட்டங்களில் பிக்சட் டெபாசிட் திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. வாடிக்கையாளர்களுக்கு அதிக வட்டி லாபம் இதில் கிடைக்குது. அந்த பிக்சட் டெபாசிட் திட்டத்துக்கான வட்டி விகிதத்தை தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றி அமைத்திருக்கிறது. தற்போதைய அறிவிப்பின்படி 2 கோடி வரையிலான டெபாசிட்டுகளுக்கான வட்டி விகிதம் மட்டுமே மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல டெபாசிட் காலம் 2 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சேமிப்புகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 முதல் 3 ஆண்டு வரையிலான பிக்சட் டெபாசிட் திட்டத்துக்கான வட்டி விகிதம் 5.20% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி 5.10% வட்டியே நடைமுறையில் இருந்திருக்கிறது. 3 முதல் 5 ஆண்டுகள் வரையிலான டேர்ம் டெபாசிட் திட்டத்துக்கான வட்டி விகிதம் 5.30%லிருந்து 5.45% உயர்ந்திருக்கிறது. அதே போல 5 முதல் 10 ஆண்டு வரம்பு கொண்ட டெபாசிட்டுகளுக்கான வட்டி விகிதம் 5.50% மாற்றப்பட்டிருக்கிறது. எனினும் 1 முதல் 2 ஆண்டுகள் வரையிலான டெபாசிட்டுகளின் வட்டி விகிதம் எவ்வித மாற்றமும் செய்யப்படாமல் 5.10% வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வட்டி மாற்றம் பிப்ரவரி 15 முதல் அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் HDFC வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை மாற்றி அமைத்திருந்த நிலையில் தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அந்த வரிசையில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. வாடிக்கையாளர்கள் 2 லட்சம் ரூபாய் வரை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் அந்த செய்தி. ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தும் அனைத்து ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் வரை இலவச விபத்து காப்பீடு கிடைக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளர்கள் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கை திறக்கும் காலத்திற்கு ஏற்ப காப்பீட்டு தொகை வழங்கப்படுகிறது. அதாவது 2018 ஆகஸ்ட் 28 வரை பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கிய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ரூபே கார்டில் 1 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு தொகை கிடைக்கும். அதே போன்று 2018 ஆகஸ்ட் 28 பிறகு வழங்கப்படும் ரூபே கார்டுகளில் 2 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் என்பது வங்கிகள், தபால் நிலையங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் 0 இருப்பு தொகையில் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வங்கி சேவை வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு பல வகையான சலுகைகள் கிடைக்கின்றன. யார் வேண்டுமானாலும் தங்களது சேமிப்பு வங்கி கணக்கை ஜன்தன் கணக்காக மாற்றிக்கொள்ளலாம். இதில் ரூபே கார்டு வாங்க முடியும். இந்த கார்டில் தான் விபத்து, மரண காப்பீடு போன்ற பல சலுகைகள் கிடைக்கின்றன. ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்கள் விபத்து நடந்த நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் விண்ணப்பித்திருக்க வேண்டும். பயனாளியின் நாமினி தரப்பிலிருந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சமயம் தமிழுடன்.